நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. நீளம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே. போக போக ஏனோ நீளும் தூரமே. மேகம் வந்து போகும் போக்கில் தூரம் கொஞ்சம் தூரமே. அதெல்லாம் இந்த ஏரியால போலீஸே இருக்க மாட்டாங்க. நான் எத்தனை நேரம் வந்திருக்கேன். யார் இந்நேரத்துல கால் பண்றது? ஹலோ, ஹலோ, யாரு? பூமாரி அக்காவா? சொல்லுங்கக்கா. எனது டீ கடை பக்கத்துல போலீஸ் நிக்காங்களா? ஒய்யோ, சரி சரி, நான் இங்கே யூட்டர்ன் எடுத்துறேன். ஆ சரி, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. போலீஸ்லாம் பையங்களை தான் பிடிப்பாங்க, நம்மளெல்லாம் பிடிக்கவே மாட்டாங்க. நீ மாஸ்க் எடுத்து போட்டுக்கோ. என் அச்சம் மாசை எல்லாமே தள்ளி போகட்டும். இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். ஓ, இவ்வளவு பூமாரி அக்காங்க போலீஸ்கிட்ட மாட்டிட்டு நிக்காங்க, நம்ம போய் காப்பாத்தி விடுவோம். வா பேசாம. நிறுத்து நிறுத்து, வண்டி உறங்கட்டு உறங்கட்டு. லாக்டவுன் சொன்னதுக்கு அப்புறம் எங்க வெளிய சுத்திட்டு இருக்கீங்க? 500 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. சார், நாங்க வீட்டுக்குள்ளே தான் சார் இருந்தோம். ரொம்ப எமர்ஜென்சி, அதனால தான் கடைக்கு போகணும்னு வந்தோம். அப்படி என்ன எமர்ஜென்சி உங்களுக்கு? சார், எங்க சுப்புக்குட்டியோட கண்மைன் எது காலியா போயிட்டு சார், அதான் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். சார், சும்மா பேசிட்டு இருந்தா கதைக்காவாது. இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா சார் அடுத்த நேரம் வெளிய வர மாட்டாங்க. போங்க, அந்த பிள்ளைகளோட சேர்ந்து 25 தோப்பு கரணம் போடுங்க. சார், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சொல்லியும் எங்களுக்கு நீங்க பனிஷ்மென்ட் கொடுக்கீங்க. நீங்க இத சொன்னனால தான் உங்களுக்கு பனிஷ்மென்ட். இல்ல பூமாரி அக்கா, இந்த சுப்புக்குட்டி தான் கண்மை காலிய விட்டு வாங்கணும்னு கூப்பிட்டா, அதனாலதான் நான் வெளியே வந்தேன். ஏக்கா, நீங்க ஏன்க்கா வெளியே சுத்திட்டு அலைஞ்சீங்க? போட்டு பயந்துட்டு இருக்க, இப்ப வீடியோ எடுத்து சோசியல் மீடியா எல்லாம் போட்டு ஃபேமஸ் ஆயிடலாம்ல.
வீடியோ எடுக்கற வீடியோ போன் கீழ போடல. எம்மா சார் சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் உட்றுங்க சார். போட்டோ எடுக்கல சார். எடுக்கல சார் டெலீட் பண்ணிடுறேன் சார். இங்க வாங்க ரெண்டு பேரும் முட்டி போட்டு நில்லுங்க வாங்க. லாக் டவுன் போட்டா வீட்ல ஒழுங்கா இருக்கணும். சொல் பேச்சு கேட்காம ஊருக்குள்ள சுத்தி தரஞ்சீங்க. தொலைச்சிடுவேன் தொலைச்சி. நான் அப்படியே சொன்னோம்லே அப்படியே ஓடிந்தா கூட நம்ம மாட்டி இருக்க மாட்டோம். நிறுத்தி நிறுத்தி காரை நிறுத்தி. சார் சார் என் வைஃப்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார். அதான் சார் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். வைஃப்க்கு உடம்பு சரியில்லையா? முஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே. உண்மையை சொல்லுங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? சார் நிஜமாவே ஆஸ்பத்திரிக்கு தான் சார் போயிட்டு இருக்கோம். மரவெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பொய்ய சொல்லி சொல்லி அங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க. போங்க சாட்டை போய் சொல்லிட்டு கிளம்புங்க. ஆ சரி சார். டேய் அங்க மேல பாரு வெட்டுக்கிளி கூட்டம் ஊருக்குள்ள பறந்து வந்துட்டேன்னு சொன்னாங்க பாத்தியா? அது இங்க வருது பாரு. டேய் அது வெட்டுக்கிளி இல்லடா ட்ரோன் கேமரா. இந்த பையனுங்க யூடியூப்ல வீடியோ போடுறதுக்குன்னு அங்கங்க கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான். நீ ஆட்டத்தை கவனி. ஏனே அது நம்ம தலைக்கு மேல தான்ல வருது. ஏனே அங்க போலீஸ் வருதுல எண்டிங்ல ஓடிடுவோம். ஏலே இங்க கூட்டமா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எண்டிங்ல? ஏலே தப்பிச்சு ஓடிடுங்களே. ஏலே தாவுங்களே தாவுங்க. நீ அங்க மரத்து மேல ஏறிட்டு இருக்க கீழ இறங்களே. இவன குரங்கு மாதிரி விறுவிறுனு மரத்து மேல ஏறறானே. நண்பர்களே நம்ம இந்த லாக்டவுன்ல வீட்டுக்குள்ள இருக்க முடியாம கஷ்டப்பட்டு வெளியில ஊரை சுத்திக்கிட்டு இருக்கோம். அனாவசியமா வண்டியில அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கோம். அதே நேரத்துல மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கூட போக முடியாம மருத்துவமனையில இருந்து எல்லாருக்கும் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. மருத்துவர்கள் செவிலியர்கள் மட்டும் இல்ல, இன்னும் போலீஸ் அதுக்கப்புறமா துப்புரவு பணியாளர்கள் நிறைய பேர் நமக்காக அவங்க சேவையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வீட்டுல பாதுகாப்பா பத்திரமா இருக்கணும். பூமரிக்கா ஒழுங்க முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுங்கக்கா, அப்பதே கீழே உளுந்து வாரனது போதாதோ. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளையில இருந்து நாங்க போஸ்ட் பண்ற வீடியோல வீடியோக்கு கடைசியா நம்ம வீடியோஸ்க்கு வர கமெண்ட்ஸ்ல 4 பெஸ்ட் கமெண்ட்ஸ் சூஸ் பண்ணி நான் உங்களுக்காக வாசி காமிப்பேன். அவங்களோட பேரோட வாசி காமிப்பேன். அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியா பூமாரியக்கா? நீங்க வாசி காமிக்கும் போது நானும் உங்க கூட சேர்ந்து வரட்டுமா?